என்ன உங்களுக்கு செல் விழுந்ததா அல்லது ரவுண்ட்ஸ் இருக்குண்ணா எடுக்கல ரவுண்ட்ஸ் எடுக்கல இந்த வயிற்றுக்கு இருக்கு அது எப்படி இந்த இதில் பட்டு இப்படி முள்ளந்தண்டை அறந்து இப்படியே வந்து இந்த இது இடத்துல ஓட்டை போட்டு அப்படியே ரவுண்ட்ஸு கீழே வந்து கிட்னியில் இருக்குது. அப்போ அவை பார்த்து சொன்னேன், அம்மா உங்களுக்கு இந்த ரவுண்ட்ஸை எடுத்தாக்க நீங்கள் கஷ்டம், இருக்க மட்டும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி ரவுண்ட்ஸ் எடுக்கலை. இதோட தான் இப்போ 15-12 வருஷமாக இருக்கிறேன். இதோட தான் ஆண்டவர் என்னை 12 வருஷமாக வச்சு பாதுகாத்து வர்றாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வருது? படுக்கிறது எலும்பைக்க நோவாடு சரியான வேதனை சார், படுத்து எலும்பேலா கால் நீட்ட இயலாது மடிக்க இயலாது, ஒரே குத்து வேதனையும் வயிறு எருவும் பெரிய வேதனை தான். என்ன செய்யறது நாங்கள் எங்களோட உயிரை பறி கொடுக்க கூடாதே அப்படிங்கிறல்ல, ஏதோ ஆண்டவர் கூப்பிட்ட நேரம் நாங்கள் போவோம் அப்படிங்கிறல்ல, நான் இரவையில் படுத்தா நித்திரங்கிறது இல்லை சார், கால் நீட்ட இயலாது. ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு உறவுப்பாளர் நிகழ்ச்சியினூடாக மல்லாவி மங்கைய நகரிலிருந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய புலமை தேசத்தில் இருக்கிற எங்கள் உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சான நன்றி. பார்த்திங்கன்னா தெரியும், அடிக்கிற வெயிலில் தக்கத்தக்கண்டு தக்காளி பழம் மாதிரி இருந்தேன்னா இப்போ கருங்காக்க மாதிரி ஆயிட்டேன். அது காகத்தில் கருங்காக்கே ஆயிட்டேன். வீட்டை போய்க்க உள்ளே விடுறாங்களோ வெளியில் விடுறாங்களோ தெரியலை, அது ஒரு பிரச்சனை. இதெல்லாம் எதுக்கான்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய மக்களினுடைய நிலைமையை உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்க வேண்டும். இங்கே எங்களுடைய சொந்தங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு காண்பிக்க வேண்டும். அவருடைய உலகம் வேறு, அவருடைய வாழ்க்கை முறை வேறு, அவருடைய மொழிகள் வேறையாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் எங்களுக்கான தாயகம், எங்களுக்கான உறவுகள், அவருடைய இன்றைய வாழ்க்கை நிலை இப்படித்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக காமிக்க வேண்டும். அதுக்காகத்தான் நிறைய தடைகளை தாண்டி நிறைய கஷ்டங்களை பட்டு ஒவ்வொரு கிராமமாக எங்களுடைய ஐபிசி தமிழுடைய உறவுப்பாளர் தெரிவிக்குழு சென்று இந்த மக்களை சந்தித்து அவருடைய தரவுகளை திரட்டி அதனூடாக தெரிவு செய்யப்படுகின்ற மக்களை நேரடியாக வந்து சந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே தான் இன்றும் முழங்காவில் ஒரு உறவுப்பாளர் நிகழ்ச்சியினோடு உங்களிடம் வந்திருக்கின்றோம். இங்கே தாயக தேசத்தில் வந்து ஏராளமான வர்மக்கோட்டுகள் கீழே வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அதிலேயும் குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த 2009 போர் முடிந்து இன்று கிட்டத்தட்ட 12-13 முடிந்தாலும் அந்த போரினுடைய எச்சங்களோடும் அந்த போரினுடைய வலிகளோடும் அந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் அந்த துன்பத்தில் அந்த துயரத்திலிருந்து விடுபடாத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாயைத்தான் இன்று சந்திக்க வந்திருக்கின்றோம். வாருங்கள், நேரடியாக நிகழ்ச்சியில் செல்லலாம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பேர்? எனக்கு மேனா ஜெயலட்சுமி. சொந்த இடமும் மல்லாவி தானா அல்லது? இல்லை, நாங்கள் வந்து 77 இங்கே வந்தோம். அப்பா? அப்பாவுக்கு? அப்பாவும் அங்கே ரெண்டு பேரும் அங்கே தந்தேன். அப்போ இப்படி இருந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். எங்களோட பிள்ளைகள் எனக்கு ரெண்டு பேர் தான். ஒரு ஆள் இந்த போ பக்கத்தில் பிரச்சனை பட்டு அவை கொழும்புல, ஒரு மகன் என்னோட இருந்தால் அவர் கல்யாணம் முடித்து 4 பிள்ளைகள் இருக்குது. அவைக்கு பிள்ளைகளும் இந்த தோட்டங்கள் செய்ய கஷ்டம், என்ன கஷ்டம். நான் இந்த மனுஷனா ஏதோ பாரத வச்சு எங்களோட சிவியம் போகுது. என்ன நடந்த அம்மாவுக்கு? எங்களுக்கு யுத்தத்தால் கடைசி யுத்த கடைசியில் முள்ளிவாய்க்கால் வச்சு 15 மே மாதம் 15 நாங்கள் ஏதோ எங்களோட பிள்ளைகளோட தான் நாங்கள் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஆனால் இப்படி எங்களுக்கு வந்துருச்சு, அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. என்ன நடந்தது? செல் வந்து இந்த ரவுண்ட்ஸ் அடித்தது. அடித்த உடனே அண்டே தூக்கி கொண்டு போயிட்டாங்க, கொண்டு போய் ஸோ ஆசத்தில் போட்டு 3 எங்களுக்கு பிள்ளையில தெரியாது, ஒருத்தரும் தெரியாமல் நான் இருந்தேன். எங்கே வச்சுருந்தேன்? அது அன்றாதபுரம் புலனர்வ கொழும்பு இப்படி எல்லா இடமும் வச்சுருந்து ஒருத்தரும் எனக்கு கிட்டத்தில் இல்லை. ஆசத்திரியாலே சோமாகி இப்போ இந்த என்ன கொண்டாந்து பம்ப மடுவில் வச்சுருந்தவ, பம்போட ஆசத்தில் வச்சுருக்கே எங்களோட இந்த ஊர் ஆக்கள் அங்கே வந்திருந்தவ. அப்போ கண்டுட்டு நான் இப்படி என்ன மாதிரி பிரச்சனை, எங்களோட ஆக்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது, தனிச்சு போயிருக்குன்னு சொல்லி பேர் அந்த ஐயா என்ன செஞ்சார், என்ன கிட்ட ஒரு பிள்ளைய கொண்டு லெட்டர் ஒன்று எழுதி கொண்டாந்து
கொண்டு போய் நாங்கள் உங்களோட ஆக்கள் இருக்கிறத கொடுக்கணும் சொல்லி இப்போ அந்த கொண்டாந்து கொடுத்தோடனே எங்கிட்ட மனசன் இருந்தவர் கண்டுபிடிச்சிட்டார். இப்போ இந்த அவர் அந்த கடிதம் மூலியமாக பம்ப முடிக்கு வந்த வந்து என்ன பார்த்து சரியான கஷ்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தோம். என்ன செய்யறது, உயிரை நாங்கள் பறி கொடுக்கலாம் தானே. இந்த அப்படி இங்கே இந்த வன்னிக்க போய் சேர்ந்தீங்க, இப்படியே இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து அப்படி வன்னிக்க போயிட்டீங்களா? கலக்கி அடிச்சு 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 கலக்கி கலைச்சி கொண்டு போனே போயிட்டாங்க. முன்னுக்கு போனவெல்லாம் போய் நல்ல வழியா தப்பிட்டாங்க. நாங்கள் கடைசின்னு மட்டும் எங்களோட மர்மம் ராலி இயக்கத்தில் இருந்துச்சு. அப்போ அந்த பிள்ளைக்காக நாங்கள் மற்ற பிள்ளைக்காகவும் நாங்கள் இருக்கத்தான் வேணும்னு கடைசி மட்டும் இருக்கணும்னு சொல்லி. அப்போ செல்வம் இருந்ததா அல்லது ரவுண்ட்ஸ் அடிச்சு ரவுண்ட்ஸ் இருக்குண்ணா எடுக்கல எடுக்கல இந்த வயிற்றுக்கு இருக்குது. அது எப்படி இந்த இதில் பட்டு அப்படியே முள்ளந்தண்டை அறந்து இப்படியே வந்து இந்த இது இடத்துல ஓட்டை போட்டு அப்படியே ரவுண்ட்ஸு கீழே வந்து கிட்னியில் இருக்குது. அப்போ அவை பார்த்து சொன்னவே, அம்மா உங்களுக்கு இந்த ரவுண்ட்ஸை எடுத்தாக்க நீங்கள் கஷ்டம், இருக்க மட்டும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி ரவுண்ட்ஸ் எடுக்கலை. இதோட தான் இப்போ 15-12 வருஷமாக இருக்கிறேன். இதோட தான் ஆண்டவர் என்னை 12 வருஷமாக வச்சு பாதுகாத்து வர்றாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வருது? படுக்கிறது எலும்பைக்க நோவாடு சரியான வேதனை சார். படுத்து எலும்பேலாது, கால் நீட்ட இயலாது, மடிக்க இயலாது. ஒரே குத்து வேதனையும் வேதனையும் வயிறு எருவும் பெரிய வேதனை தான். என்ன செய்யறது, நாங்கள் எங்களோட உயிரை பறி கொடுக்கக்கூடாதே அப்படிங்கிறல்ல ஏதோ ஆண்டவர் கூப்பிட்ட நேரம் நாங்கள் போவோம் அப்படிங்கிறல்ல. நான் இரவையில் படுத்தா நித்திரங்கிறது இல்லை சார். கால் நீட்ட இயலாது, கால் நீட்ட இயலாது. இப்படி சரிச்சு கிடந்தா இந்த காலுக்கு மேலே கால் விழுந்துடும். ஒரே நோவாக இருக்கும், ஒரே உணர்ச்சிகள் ஒன்றும் இல்லை, இல்லை ஒரே குத்து வேதனையாக இருக்கும். இப்போ நான் அந்த சேச்சுக்கு சேர்ந்து இப்போ 10 வருஷமாச்சு. அதுக்கு பிறகு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இந்த துடுற நேரம் அப்படி இப்படி சாடையா இதாங்க. அப்போ இனி இல்லைன்னா வேதனையால் வேதனையோட தான் நான் இருந்து வாழ்ந்து வரேன். என்னென்னா இதுவும் ஆண்டவர் எங்களை ஏதோ ஒரு நிறுவனங்களும் வந்து முந்தி நல்ல மாதிரி எனக்கு நல்ல உதவி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. மாதத்தில் ஒருக்கா நிவாரணத்துக்கு தருவாங்க, ஒரு 1000 ரூபா காசை தருவாங்க, மாப்பெட்டியை தருவாங்க. இதுகளெல்லாம் கொண்டாந்து வந்து என்ன, இப்போ ஒரு 3-4-5 வருஷமாக ஒன்றுமே இல்லை. எனக்கு இந்த அரசாங்கத்தில் கொடுக்குற காசு அந்த காசும் சமத்தியும் வருது. அதை வச்சு நாங்கள் சேவிக்கிறோம். அவருக்கும் போய் 70 வயசாச்சு, ஒன்றும் செய்ய இயலாது. தண்ணி பிரச்சனை சார் எங்களுக்கு, தண்ணி பிரச்சனை. தண்ணி இருந்தால் ஏதோ அவர் ஒரு தோட்டத்தை கிடத்தை செஞ்சு ஒரு கத்தரி மிளகாயை வச்சு அடிச்சிருக்கிறீங்க? அடிச்சிருக்கு சார். சரியாக 8 மணிக்கு தண்ணி வரும். 6:30 தந்து 8 மணிக்கு நிற்பேன். நான் கட்டியில் இருந்து வரைக்கும் தண்ணி நிப்பாட்டி விடுவான். நிப்பாட்டா கரண்ட் இல்லை, அது அங்கேருந்து வருது. லைனில் வருது, அவன் அந்த டைமுக்கு நிப்பாட்டிடுவான். சில நேரம் குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. எடுத்து வைக்கணும் வரும்போது. நீ நான் இறங்கி வந்து நீ அந்த மனதில் வந்து எடுத்து வச்சாலே தவிர இல்லைன்னு சொன்னால் அந்த நினைக்கு இங்கே தண்ணியும் இல்லை. அப்போ பெரிய கஷ்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வாங்க. குடிக்கிறது இதில் எடுக்கிறது, இதுலேயும் குடிக்கலாம், இதுலேயும் எடுக்கிறது. இந்த வரும் வாகனத்தில் அப்போ அதில் இப்போ 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கிறது. இப்படி நாங்கள் எங்களோட சீவியத்தை நாங்கள் போகாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கும் ஏலாது, அவருக்கும் வயசு போச்சு, 70 வயசாச்சு. ஏன்னே அவர் தான் என்ன எல்லாம் வச்சு பராமரித்தா, என்ன தூக்குனா, என்ன பார்த்தா, என்ன எடுத்தா, என்ன எல்லாம் அவர் தான். இப்போ அவருக்கு 70 வயசு ஆகிட்டது. இப்போ அவரால் உங்களை பராமரிக்க இல்லாத கட்டம் வரைக்கும் யார் உங்களை பார்ப்பினும்? இது சார் இப்படி இப்படி ஒரு ஏதோ ஒரு ஆண்டவர் வழி வெட்டினார் தான் சார். பிள்ளைகள் வந்து எல்லாம் பிள்ளைகளும் வந்து செய்யுங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தா நான் நம்பி இருந்தால் இந்த மாதிரி நான் தனியாக இருக்க தேவையில்லை தானே சார். பிள்ளையிருந்து எங்களுக்கு உதவி இருந்தாலும் நான் இப்படி இருக்க தேவையில்லை தான் சார். அந்த வீட்டுக்கு கட்டின வாக்கில் கிடக்கு, கட்டின வாக்கில் 2 நாள் என்ற கட்டிலுக்கு பாம்பு வந்துருச்சு. அந்த ஓட்டையெல்லாம் ஓட்டையை அடித்து பூசி கீசி கொடுக்குறதுக்கு வழி இல்லாமல் நான் பெரிய 2 நாள் இந்த கட்டிலுக்குள்ள பாம்பு வந்து நான் படாத அவையில் படாத பாடுபட்டேன். என்ன செய்கிற பாஸ்டன், ஒருத்தருமே எனக்கு உதவி செய்யக்கூடிய இருந்து என்ன தீவியம் போகுது. இப்போ 5-6 வருஷமாக தொண்டு அமைப்புகளோட உதவியும் இல்லை? இல்லை இல்லை, அதனால் வந்த மாதத்தில் நல்ல உதவி செஞ்சவே இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை.
ஸோ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நீங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி டாய்லெட் வசதி எல்லாம் இருக்கா? டாய்லெட்டில் வந்து கட்டியிருக்கு, அதுக்கு தண்ணி இல்லை. குமட்டு கட்டி தந்தவ ஜிஎஸ் மூலியமாக அதுக்கு வந்து தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா கட்டின வாக்கில் இருக்குது, தண்ணி இல்லாமல் பாவிக்க இல்லாது. அப்போ அப்படி இப்போ டாய்லெட்டு பம்பஸ் தான். பம்பஸ் ஓ பம்பஸ் வாங்குறதுக்கே பெரிய பம்பஸ் வாங்கினா இப்போ ரெண்டு ஜோடி வாங்கினா 400-450 ரூபா வேணும். கிழமையில் 2-4 வாங்கணும். பம்பஸ் தான் பைலட்டுகள் எப்படி உதவிகள் எதாவது இருக்கா இல்லை அது ஒன்றும் இல்லையா? பைலட்டுகள் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்களா? அது கைன்னா அது எங்கள் மாதிரி இருக்குது. சில நேரம் சாப்பாடுக்கு சமைக்க நேரம் போயிட்டா அந்த வீட்டுக்கு பிள்ளையா சாப்பாடு கொண்டாந்து கொண்டாந்து தருங்க சாப்பாடு. இப்போ நீங்கள் இதோட எப்படி சமைப்பீங்க? யார் சமைக்கிற வீட்டில்? சில நான் தான் சில நேரம் ஒருத்தர் இல்லை தானே, ஐயா இல்லை அப்பா இல்லைன்னா இல்லை மண்டியில் உருட்டிட்டு போய் அதுக்குள்ளே வச்சு வெட்டி அரிசியை வச்சு வச்சு ரெண்டு செய்வேன். இந்த அவர் வந்து கறிகளை வைப்பார். இப்படி போகுது போகிற பொழுது. ஒவ்வொரு ஒவ்வொரு வீடுகளுடைய ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு விதமான சோகங்கள், சோக கதைகள், சில சில விஷயங்களை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை. பாருங்கள் அம்மாவுடைய நிலைமை. ஒரு பரலைஸ் ஆன ஒரு அம்மா, ஒரு வயசான கணவர், 70 வயசு நிரம்பின கணவர், பிள்ளையருடைய உதவி இல்லை. எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுன்னு தெரியலை. அதுக்கு கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்தை ஒரு கை உதவிக்கு உதவும் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளை கடந்து செல்வது என்பது எவ்வளோ கடினம் என்பதை யோசிச்சு பாருங்கள். அதனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஐரோப்பிய நாடுகள் அல்லது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இவர்களை மாதிரி இருக்கக்கூடிய பேரலைஸாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அல்ல அந்தந்த அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகள், அவர்களுக்கான வீட்டு வசதிகள் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரின்சஸ் மாதிரி தான் வச்சு பார்ப்பாங்க. ஒரு தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வித்தியாசமான கோணத்திலானவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டை இலவசமாக கொடுப்பார்கள். அவர்களுடைய வேலை திட்டங்களை வந்து இலவசமாக கொடுப்பார். அவருக்கு மாதம் அந்த கொடுப்பனவுகள் கொடுப்பார்கள். அவர்களுக்கு இலவச வீட்டு வசதிகள் கொடுப்பார்கள். போக்குவரத்துக்கு போகின்ற பொழுது சலுகைகள் வழங்குவார்கள். இவ்வளோ பெர்சன்டேஜ் அவர்களுக்கு குறைவு என்று சொல்லி. ஆனால் எங்களுடைய இனம், எங்களுடைய சமூகம், அதுவும் ஒரு 30 ஆண்டுகால யுத்தத்திலே மாட்டிக்கொண்டு ஏராளமான உறவுகள் தங்களுடைய அவயங்களை இழந்து இருக்கக்கூடிய நிலைமையில் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் தான் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைகளாக இருக்கின்றார்கள். இந்த விதமான ஒரு அவர்களுக்கான ஒரு விசேட கவனிப்போ அல்லது விசேஷமான ஒரு உதவி திட்டங்களோ இங்கே இல்லை. அப்படியான ஒரு சமூக கட்டமைப்போ அப்படியான ஒரு அரசியல் கட்டமைப்பு இந்த நாட்டில் இல்லை. ஆனால் இந்த தாய் இத்தனை வயசுலேயும் தங்களுக்கான வேலைகளை, அது உணவு தயாரிப்பதாக இருந்தாலும் சரி, குளிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது மலைசலம் செல்வதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் தங்களுக்கான தேவைகளை தாங்களே நிபற்றி செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. அதிலேயும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலே அங்கவீனமானவர்கள் வந்து சுகையினம் காரணமாக தான் இருப்பார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து உடம்பிலே தங்கத்தை தாங்கவில்லை, அதாவது சன்னங்களை, அதாவது இந்த யுத்தத்தில் ஏற்பட்ட அந்த வடுக்களை இன்னும் தங்களுடைய உடல்களிலே சுமந்து செல்பவர்களாக அதனுடைய வலிகளையும் தாங்கிக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையின் வலிகளையும் தாங்கிக் கொண்டு பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் இருக்கின்றார்கள். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இந்த தாயும் இருக்கிற. அவருடைய உடம்பிலே ஒரு சன்னம் இருக்கின்றது. அந்த சன்னத்தை எடுத்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்து என்பதனால் அந்த சன்னத்தையும் வைத்து கொண்டு அதனாலே வரக்கூடிய வலிகளையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய வாழ்நாளை கொண்டு செல்கின்றார். கிட்டத்தட்ட இன்று யுத்தம் நிறைவடைந்து கிட்டத்தட்ட 12-13 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் அந்த வலிகளோடு இந்த வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. இப்படியானவர்களை தேடி கண்டுபிடித்து உங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து உங்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு உறவை ஏற்படுத்தி ஒரு பாலத்தை அமைப்பது தான் ஐபிசி தமிழனுடைய இந்த உறவு பால நிகழ்ச்சி. அந்த வகையிலே நீங்களே நேரடியாக அம்மாவினுடைய வலிகள், அம்மாவுடைய துன்பங்களை கேட்டிருப்பீர்கள். இனி நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த தாய்க்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள். அந்த தாயினுடைய எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் எப்படியான ஒரு ஒளி விளக்கை, ஒளிக்கீட்டை ஏற்றப் போகின்றீர்கள் என்பது நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும். சில சில உறவுகளை சந்திக்கின்ற பொழுது
பேசுவதற்கு வார்த்தைகள் வராது. அவர்களுடைய நிலைமையை நேரடியாக பார்க்கின்ற பொழுது அந்த ஏற்படுகின்ற தாக்கம் அது பல நாட்கள் கடந்தும் மனதிலே ஆழமாக பதியும். அதுபோன்றான் ஒவ்வொரு உறவுப்பாள நிகழ்ச்சிக்கு செல்லுகின்ற பொழுதும் நாங்களும் எங்களுடைய படக்குழுவும் தங்களுடைய இதயங்களை வலிமையாக்கி கொண்டு தான் இந்த நாட்களை சந்திக்கின்றோம். நாங்கள் இதிலிருந்து மீள்வதற்கு சில நாட்களாகும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கடந்து செல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய உறவுகளுக்கு உங்களாலான பங்களிப்பை செய்து அவருடைய வாழ்க்கையிலே எஞ்சியிருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிறு துளி ஒளி ஏற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நகர்த்தி செல்கின்றோம். ஒரு உள்ளையும் பார்க்கலாமா? வாங்க, நீங்களும் வாங்க. உங்களை கூட்டிக் கொண்டு வந்தால் தான் தெரியும் உள்ளுக்கு என்ன நடக்குது. லொக் போட்டிருக்கிறீங்களா? இது நீங்களே தனியா சுத்தி ஓட்டுவீங்களா? நானே தான். இது என்ன வீட்டை திட்டத்தில் கட்டினீங்களா? அதாவது ரெண்டு மூணு போடையில் போடலை. எல்லா 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 வீட்டு திட்டத்தில் கொடுத்த வீடுகளும் இப்படி தான் கிடக்கு. வாசலில் நாலு பழைய போட்டு ஒரு கதவை போட்டுடாக்கு, அதை தாண்டி எல்லா ஜன்னல்களுக்கும் ஒரு தகரத்தை வச்சு அடைச்சி கிடக்கு. காற்று உள்ள வராது. அங்கங்கே சிவரில் ஓட்டை போட்டிருக்கு. ஓட்டைகளுக்கெல்லாம் பாம்பு வருதா? எப்போம்மா பாம்பு வந்தது? இப்போ மூணு கிழமை பாம்பு வந்து கண்டுட்டிங்களா? முதல்ல கண்டுட்டீங்களா? வந்து வந்து போயிடுச்சுன்னு அந்த அடுப்படியில் போயிட்டு இப்படி வண்டியில் உடுற அந்த காலுக்குள்ளே படம் எடுக்க பாம்பு இப்போ அப்படியே வண்டியில் வெளியில் உருட்டிக்கிட்டு வந்து நான் அந்த பிள்ளைய சத்தம் வச்சு வந்து பாருங்கன்னு இப்போ அந்த அவைத்தான் கலா கலா. அப்போ நீங்கள் தனியாக தான் இருந்தீங்களா? அப்போ வந்து தனியாக தான் இருந்தேன். இப்போ தான் அந்த படுக்கிற கட்டிலுக்கு நேராக ஒரு ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளால வந்துருச்சு ராவையில் பாம்போடையும் புலியோடையும் பூச்சியோடையும் யானையோடையும் வாழக்கூடிய மக்கள்லாம் இந்த வன்னி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள். முதல் சொன்னது மாதிரி இந்த தேசம் என்பது ஒரு காட்டு பிரதேசம். காடுகளை அழித்து தான் இங்கே மக்கள் குடியேறி இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஏராளமான இந்த மாதிரியான விலங்குகள், பண்டிகள் வரும், பாம்புகள் வரும். ஆனால் அதுகள் எல்லாத்தோடையும் வாழ பழகி கொண்ட மக்கள் தான் இந்த மக்கள். ஏன்னா சாதாரண மக்கள் என்று சொல்லிச்சுன்னா அதில் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். ஆனால் நம்மவை மாதிரி ஒரு நடக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமையை எண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளையிலாரம் இருக்கிறமோ பேத்தியில் வாரவையோ? இது அது எங்களை பேத்தி வந்துருப்பார். அவையில் வெளியே போயிடுவா? ஐயோ ஐயோ. அப்போ இன்றைக்கு சமையல் ஏதாவது செஞ்சீங்களா? சோறு வச்சுருக்கேன் அடுப்பில். கரிய இப்போ இந்த துணுக்காய் பிரதேசத்துக்கு ஒரு அரசியல்வாதி இருப்பார். அதில் ஒரு பிரதேச சபை இருக்கும். அவையில் உங்களை வந்து பார்த்து உங்களுக்கு ஏதாவது உதவியல் என்ன செய்வோம் எங்கட மக்களுக்குன்னு நாங்கள் போட வேண்டியதுதான். அது அவ்வளோதான். ஓட்டு போடுற டைமில் மட்டும் அப்படி மட்டும் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க நாங்கள் அந்தளவு தரோம் இந்தளவு தரோம், உங்களுக்கு ஆணையை காரம் பூனையை தரோம்னு. ஆனால் எங்களுக்கு ஆணையும் வராது பூனையும் தராது. நான் இந்த வண்டியில் உருட்டிக்கிட்டே போய் போட்டுட்டு வருவேன். எங்கடைய நீங்கள் உங்களுடைய கடமையை செய்கிறீங்க. எங்கடைய இனம் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டுட்டு வருவோம். யாருக்கு போடுறோம் நீங்கள்? அதை மட்டும் சொல்லிடாதீங்க. ஆனால் ஏதோ ஒன்று போடுறீங்க? ஏதோ ஒன்று எங்கட பிள்ளைகளுக்கு போடுறேன். எங்கட பிள்ளைகளை வச்சு தான் பிள்ளை போடுது. எப்படி இதுக்கெல்லாம் படுக்கிறது? அப்போ அப்பா அங்கே படுக்கிறது? என்ன இடத்துல இருந்து இறங்கி எல்லாம் ஏறிவிங்களாம்மா? கட்டிலக்கெல்லாம் மாறி எல்லாம் ஏழுமா? இறங்கி எல்லாம் இப்போ திரும்பி படுக்கலாம் ஏழுமா? அதுதான் படுத்தா அப்படியே தான் சுவ கிடக்கணும். திரும்பி திரும்பி கிடக்கலாது. படு இந்த காலுக்கு மேலே கால் விழுந்தால் வேதனை தான். இப்படியே கிடக்கிறது தான், நித்திரை வராது. வேதனை தான், குத்து வேதனை, எரிவு. கிழமை கிழமா கிழமையில் ஒரு ரெண்டு தினமும் போவேன் ஆஸ்பத்திரிக்கு, வேதனை தாங்க இல்லாமல். அச்சார் எல்லாம் போட்டு வச்சுக்கிறான். டேஸ்டிக்க உருவா போட்டு வச்சுருக்கேன். வாளி எடுத்து அதில் இதை போட்டு வச்சுருக்கேன். நல்ல சிஸ்டம் இருக்குது.
போன வந்தவர்கள் நல்லா ஊறுகாய் போட்டு வச்சுருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேசிக்க அவக்கு ஏற்ற மாதிரிலாம் உயரத்தில் வச்சுருக்கு. சமைச்சு கொண்டு இருந்துருக்குறா அவளோடங்க. இந்த இது குவார்ட்டர், நீங்கள் அடிக்கிற குவார்ட்டர் இல்லை, இது அரிக்கன்லாம்பு, அரிக்கன்லாம்பு இல்லை கொப்பி விளக்கு. மண்ணெண்ணெய் விளக்கு இல்லை, நான் நினைக்கிறேன் லைட்டு லைட்டு மெரியுது. ஐயோ பாவம், எதிர்பூச்சியுமே இல்லை, எதிர்பூச்சியும் ஆக்குவான். இங்கே ஒன்றும் சரிவராது, ஒன்றும் இல்லை, கஞ்சி தான் கிடக்கு, இன்றைக்கு ஒன்றும் சரிவரே இல்லை, பிளச்சி போச்சு. வயிற்றில் அடிச்சுட்டோம் அம்மா, சோறு மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, பசிக்குது. சொந்தங்களுக்கு மீண்டும் வணக்கம். நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த உறவுப்பாளர் நிகழ்ச்சி என்பது ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்கும் அல்லது எனக்கோ அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கோ இது வெறும் ஒரு நிகழ்ச்சி அல்ல, இதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. இந்த நிகழ்ச்சி என்பது எங்களுடைய மக்களுடைய பலிகள், வடுக்கள், அவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த போர் ஏற்படுத்திய இந்த காயங்கள் என்றென்றும் ஆறாத ஒரு அனலாக எங்கள் எல்லோர் மத்தியிலும் கொதி விட்டு எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த போர் தந்த மிச்சமாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்று சொல்லி பார்த்தால், உதாரணமாக இந்த தாயை சொல்லலாம். முள்ளிவாய்க்காலிலே 2009 இதே மே மாதத்திலே 15 அவருக்கு ரவுண்ட்ஸ் பட்டு இதுக்களால் போய் இடுப்புக்களால் முள்ளந்தண்டை தாக்கி இன்னுமே அந்த ரவுண்ட்ஸ் வந்து அவருடைய உடம்பிலே இருக்கிறது. 13 அதையும் தாங்கி கொண்டு அதனூடாக ஏற்படக்கூடிய அந்த வலியையும் தாங்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முன்னே நடத்தி செல்கின்றார் அவருடைய கணவர். அவருக்கு 70 அவர் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். 2 இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் அல்ல, கூடுதலானவர்கள் தங்களை ஆளாக்கி இந்த பூமியிலே உயிர் கொடுத்த தாய் தந்தையரை விட்டு வெகு தூரம் விலத்தி நிற்பது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனதுக்கு கஷ்டமான ஒரு விடயம். ஆனால் நிறைய தாய்மார்களை சந்திக்கின்ற பொழுது அந்த தாய்மார்களுடைய உள்ள குமுறல், என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்ப்பதில்லை, என்னுடைய பிள்ளைகள் வந்து என்னிடம் வருவதில்லை என்கின்ற அந்த ஆதங்கத்தை ஏராளமான தாய்மார்கள் மத்தியிலே பார்க்கின்றோம். அதே மாதிரி தான் இந்த தாயினுடைய உள்ளத்திலும் அந்த குமுறல் இருந்து கொண்டே இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் ஐபிசி தமிழ் என்கின்ற ஊடகம் நிவர்த்தி செய்து விடுமா என்றால் இல்லை. ஆனால் எங்களால் இயலக்கூடிய வகையை, இயலக்கூடிய விடயங்களை நாங்கள் நிவர்த்தி செய்ய எத்திருக்கின்றோம். அந்த வகையிலே தான் இந்த தாய்க்கு கனடாவில் இருக்கக்கூடிய ஐபிசி தமிழுடைய ஒரு நலன் விரும்பி இந்த உறவுப்பாளர் நிகழ்ச்சிக்கு சமீப காலமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 50,000 அன்பளிப்பாக வழங்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய சார்பாக இந்த காசை அந்த தாயிடம் கையளிக்கின்றேன். இந்த தாயினுடைய ஆசீர்வாதம் அந்த நபருக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்களுக்கு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே நாங்கள் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் அல்ல. ஆனால் இருந்தாலும் தாயக தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை விட ஓரளவு ஒரு படி மேலோங்கி நிற்பவர்கள் என்ற வகையிலே எங்களால் ஆன உதவிகளை இங்கே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆற்ற வேண்டும். இவர்கள் வேறு யாரும் அல்ல, எங்களுடைய உறவுகள், எங்களுடைய தொப்புக்கொடி உறவுகள், எங்களுடைய சகோதரர்கள். அந்த வகையிலே நிச்சயமாக இதுவரை காலமும் இந்த உறவுப்பாளர் நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நீங்கள் தரக்கூடிய ஆதரவு, நீங்கள் வழங்கக்கூடிய பங்களிப்பு எங்களை எத்தனையோ வழிகளையும் எத்தனையோ கஷ்டமான இடர்களையும் தாண்டி இந்த நிகழ்ச்சியை முன்னகர்த்தி செல்கின்றது. அந்த வகையில் இன்றும் இந்த தாயை சந்திக்க இவ்வளோ தூரம் வந்திருக்கின்றோம். குடூர வெயில், வன்னி காடு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் என்று சொல்லி, இருந்தாலும் இது போன்ற உறவுகளை உங்கள் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற இந்த அர்ப்பணிப்போடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம்.
நிகழ்ச்சியை பார்த்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் ஐபிசி தமிழ் உறவு பாலம் குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு கொண்டு வருகின்றோம். மீண்டும் ஒரு உறவு பாலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விரைவிடுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, சந்தோஷமாக இருங்க. தம்பியாக வந்த பாப்பினம் இது மட்டுமில்லை, முறையாகலும் உங்களுக்கு உதவி செய்யணும். நிச்சயமாக அந்த உதவி உங்களை வந்து சேரும். ஒரு கிணறு வெட்டி தண்ணியை ரெண்டு இதுக்கில் அப்பாவை கொண்டு வச்சு அதை காய்கறியை வச்சு சந்தோஷமாக இஞ்சி இருக்கக்கூடிய நாளை சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கும்புற இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி அம்மா. நன்றி. ஓகே.